ஹலோ காய்ஸ். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் விகேவி, நான் உங்கள் விஷால்குமார். ஸோ இந்த ஒரு வீடியோவில் மெயினாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு சப்ஜெக்டோட இம்பார்ட்டன் கொஸ்டின் லைன் நம்மளோட சேனல் சொல்லிட்டு வரோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த சப்ஜெக்டோட இம்பார்ட்டன் கொஸ்டின் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங்கிற சப்ஜெக்டோட இம்பார்ட்டன் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அதாவது கேட் கேம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சப்ஜெக்டோட கோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ME8691. ஸோ இந்த ஒரு சப்ஜெக்ட்டில் டோட்டலாக 5 யூனிட்ஸ் இருக்குது. இந்த 5 யூனிட்ஸில் இருக்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாப்பிக், மோஸ்ட் ரிப்பீட்டட் டாபிக் எதுன்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஸோ அதே மாதிரி நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நிறைய சப்ஜெக்டோட இம்பார்ட்டன் கொஸ்டின்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது சப்ஜெக்டோட இம்பார்ட்டன் கொஸ்டின் தேவைப்பட்டா பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ பிளேலிஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 5 யூனிட்ஸில் இருக்க ஒவ்வொரு யூனிட்டான இம்பார்ட்டன் கொஸ்டின் லைனாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 5 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது. அந்த 5 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேத்தமெட்டிக்கல் மாடல் ஆஃப் ப்ரொடக்ஷன் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதில் வந்து ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ராப்ளம்ஸ் நல்ல டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அண்ட் செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் சைக்கிள். அண்ட் தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிசைன் ப்ராசஸ். அண்ட் ஃபோர்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீக்வென்ஷியல் அண்ட் கன்கரண்ட் இன்ஜினியரிங். அண்ட் லாஸ்ட் ஒன் ஃபிஃப்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2D and 3D டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஸோ இதில் வந்து மேட்ரிக்ஸ் ஃபங்க்ஷன் நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. ஸோ இந்த 5 கொஸ்டின் நல்ல டீட்டெயிலாக பார்த்தாலே கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் பார்ட் பியில். ஸோ அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ராப்ளம்ஸ் தியரி ரெண்டுமே மாற்றி கேட்பாங்க. ஸோ ரெண்டுமே நல்ல டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது. அந்த 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாலிட் மாடலிங் டெக்னிக்ஸ். அண்ட் செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் கர்வ்ஸ். அண்ட் லாஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக் ஃபார் சர்ஃபேஸ் மாடலிங். ஸோ இது மூணுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான். ஸோ இந்த 3 டாப்பிக்கில் இருக்க சப் டிவிஷன்ஸ் எல்லாமே நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. ஸோ சப் டாபிக்ஸ் கேட்கறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ சொல்கிறது எல்லாமே டாபிக்ஸ் மட்டும் தான் சொல்கிறோம். ஸோ டீட்டெயிலாக நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதுக்குள்ளே இருக்கிறத நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அது நல்ல டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ அந்த 3 டாப்பிக்ஸில் எல்லாமே நல்ல டீட்டெயிலாக கவர் பண்ணிங்கன்னா பார்ட் பியில் ஒரு கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது. அந்த 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாண்டர்ட். அண்ட் செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ். அண்ட் லாஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் ஃபார் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ். ஸோ இது மூணுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான். ஸோ இது மூணுலேருந்து தான் ஒரு கொஸ்டின் மாற்றி கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த 3 டாப்பிக்கு நல்ல டீட்டெயிலாக கவர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் பார்ட் பியில். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் யூனிட்டில் டோட்டலாக வந்து 4 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது. அந்த 4 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேண்ட் சைக்கிள். ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் கேண்ட் சைக்கிள் இருக்குது. ஸோ எல்லாமே நல்லா டீட்டெயிலாக பார்த்துங்க. அண்ட் செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிஎன்சி அண்ட் என்சி சிஸ்டம். அண்ட் தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிஎன்சி டிரைவ் அண்ட் கண்ட்ரோலர். அண்ட் லாஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் ப்ரோக்ராமிங். ஸோ இது நாலுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இதில் ப்ராப்ளம்ஸும் நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கும் நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 டாப்பிக்கு நீங்கள் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டீங்கன்னா பார்ட் பியில் ஒரு கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஃப்த் யூனிட்டில் டோட்டலாக வந்து 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது. அந்த 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஃப்எம்எஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து டயக்ராம் நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. அதில் இருக்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. அண்ட் செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரூப் டெக்னாலஜி. அண்ட் தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் ஃபேமிலி. ஸோ இது 3 கொஸ்டின் நிறைய சப் டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாம் சப் டிவிஷன்ஸும் நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. கண்டிப்பாக ஈஸியாக நீங்கள் ஒரு கொஸ்டினை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து பார்ட் பியில் மட்டும் எழுதுனா பாஸ் ஆகலாமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ நீங்கள் பார்ட்டையும் கம்பல்சரி அட்டன் பண்ணி ஆகணும். ஸோ பார்ட்டே நீங்கள் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி தான் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சப்போஸ் நீங்கள் பார்ட்டே வந்து ஃபுல்லாக படிக்க மாட்டிங்கன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ப்ரீவியஸ் 6 இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்துங்க. அதில் வந்து டோட்டலாக வந்து 62 மார்க்ஸ் இருக்கும். அந்த 62 மார்க்ஸை நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. அந்த 62 மார்க்ஸ்லேயே நிறைய கொஸ்டின் வந்து ரிப்பீட்டாக கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதில் இருக்க 62 மார்க்ஸையும் நல்ல டீட்டெயிலாக படிச்சிங்கன்னா உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து 4லேருந்து 6 2 மார்க்ஸ் ரிப்பீட்டாக கேட்கறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த 4 to 6 2 மார்க்ஸ் கம்பல்சரியாக எழுதிடுங்க. ரிமைனிங் இருக்க 2 மார்க்ஸ் உங்களுக்கு கேன்சர் தெரிஞ்சால் எழுதிட்டுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு கேன்சர் இல்லைனா அது ரிலேட்டட் கேன்சர் எழுதிட்டுவாங்க. ஸோ கதை மட்டும் எழுதாதீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.